வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேசிக் தியரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பேசிக் தியரி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ட்ரைங்ஸ்குள்ளே போயிட்டு ட்ரையல் டெஸ்ட்டில் எப்படி அட்டன் பண்ணுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஸ்டின் இது பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் சென்று நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக என்னங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக போகிற அனைத்து வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சுரங்கப்பாதையில் நுழையும் முன் நிலையற்று எரியும் மஞ்சள் நிற விளக்கு ஓட்டுநர்களை எச்சரிப்பது என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதோடைய சைனேஜை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 சாய்ஸ் பாருங்கள். குறிப்பிட்ட தடம் போக்குவரத்திற்கு மூடப்பட்டுள்ளது, பாதையில் தடை ஏற்பட்டிருக்கிறது, வேகத்தை குறைத்து தடம் மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், போக்குவரத்து விளக்கு பழுதடைந்துள்ளன. இது மூணில் வந்து எது சரின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து நான் சோ பண்ணுறேன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பாதையில் தடை ஏற்பட்டிருக்கிறது, வேகத்தை குறித்து தடம் மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிவ்வே இது வந்து இதுக்கு சாய்ஸ் 3 படிக்கிறேன். பாதசாரிகளுக்கு மட்டும் வழிவிட வேண்டும், சாலை சந்திப்பில் பாதசாரிகள் போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும், முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும். இது மூணில் வந்து எது சரின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சின்னம் குறிப்பதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோடைய சைனேஜை பார்த்துக்கோங்க. 3 சாய்ஸ் சொல்கிறேன். ஒருவழி பாதையில் இருபுற போக்குவரத்து, இருவழி பாதையில் இருபுற போக்குவரத்து, வலது மற்றும் இடதுபுறமும் திரும்ப வேண்டும். இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து இந்த கொஸ்டின் நல்லா வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஆன்சர் நான் அப்போ சொல்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவழி பாதையில் இருபுற போக்குவரத்து, அதாவது ஒருவழி பாதையில் இருபுற போக்குவரத்து. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினு. இந்த போலீஸ் அதிகாரி வந்து என்ன சமிக்கையை காட்டியிருக்காருன்னு பாருங்கள். இந்த படத்தில் உள்ள காவல்துறை அதிகாரி காட்டும் சைகை. இதுக்கு 3 சாய்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். எல்லா வாகனங்களும் நிறுத்தப்பட வேண்டும், அவரது முன்பக்கம் இருந்தும் பின்பக்கம் இருந்தும் வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அவரது வலது மற்றும் இடதுபுறம் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது மூணில் எது சரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு. இதில் வந்து எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்னு, இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு. இந்த சாலை குறியீடு தெரிவிப்பது என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள். நான் 3 சாய்ஸ் சொல்கிறேன். கோட்டிற்கு குறுக்கே செல்லக்கூடாது, வாகனம் நிற்க அனுமதி இல்லை, வாகனத்தை நிறுத்த வைக்க அனுமதி இல்லை. 3 சாய்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் 5 செகண்ட்ஸ் என்று நான் ஆன்சர் ஷோ பண்ணுறேன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை. இதுதான் சரியான ஆன்சரு. இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். வாகனம் ஓட்டும்போது இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு 3 சாய்ஸ் இருக்க பாருங்கள். ஒற்றை தட போக்குவரத்தில் இருப்பதால் முந்தி செல்லாவிட்டால் இடதுபுறமே செல்லலாம், பக்க சாலைகள் இருந்தால் வலப்பக்கமோ அல்லது இடப்பக்கமோ திரும்பலாம், வலப்பக்கமோ அல்லது இடப்பக்கமோ திரும்பக்கூடாது ஆனால் தொடர்ந்து நேராக செல்ல வேண்டும். இது மூணில் வந்து எது சரின்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன்.
இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்க சாலைகள் இருந்தால் வலது பக்கமோ அல்லது இடப்பக்கமோ திரும்பலாம். இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த க்வெஸ்சன் போவோம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டால் செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு மூணு சாய்ஸ் சொல்கிறேன். சாலை விளிம்புகளில் ஓட்டி செல்ல வேண்டும், இடது பக்கமாக உள்ள வாகனங்களை முந்தி செல்ல வேண்டும், சாலையின் இடது தடத்தை பயன்படுத்த வேண்டும். மூணில் வந்து எது சரின்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலையின் இடது தடத்தை பயன்படுத்த வேண்டும். இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த க்வெஸ்சன் போவோம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், சாலையில் போடப்பட்டுள்ள இந்த அம்புக்குறிகள் குறிப்பது? இதுக்கு சாய்ஸ் பாருங்கள், இரண்டு தடங்களிலிருந்து வரும் வாகனங்கள் பாதையின் முன்னால் ஒரே தடத்தில் சேர இருக்கின்றன, ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா வாகனங்களும் எதிரில் உள்ள வலது புறமோ அல்லது இடது புறமோ திரும்பும் சாலையில் திரும்பலாம், வலப்பக்கத்தில் ஒன்றும் இடப்பக்கத்திற்கு ஒன்றுமாக திரும்பும் இரு வளைவுகள் முன்னால் உள்ளன. இது மூணில் வந்து எது சரின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு தடங்களிலிருந்தும் வரும் வாகனங்கள் பாதையின் முன்னால் ஒரே தடத்தில் சேர இருக்கின்றன. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த க்வெஸ்சன் போவோம். அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது? இதில் வந்து கன்ஃபியூஷன் வரும் இந்த க்வெஸ்சனில். இந்த சைனேஜை பார்த்துக்கோங்க. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைவாக செல்லக்கூடாது, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும். இது மூணுலேயும் எது சரின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நான் சொல்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது. இதுதான் சரியான ஆன்சரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம், மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது இன்றைக்கி பேசிக் தேரி போட்டோன்னா நாளைக்கு ஃபைனல் தேரி போடுவேன். ஸோ வந்து கண்டினியூவாக இதே மாதிரி தான் இருக்கும், பார்ட் பார்ட்டாக நான் போடுறேன். உங்களுக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் டவுட் வரலாம், நான் அதையும் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். க்வெஸ்சன்ஸ் எந்தெந்த க்வெஸ்சன்ஸில் டவுட் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவோட எண்டில் நான் இந்த லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.